ஹாய் நண்பாஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் அப்டேட் ஸ்பீடாக தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம். இந்தியா சவுத் ஆப்ரிக்கா முதல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போய்கிட்டு இருக்கு. ரெண்டு பேருக்குமே வின்னிங் 50-50 கால் தாங்க. இந்தியாவுக்கும் சரி சவுத் ஆப்ரிக்காவுக்கும் சரி பழைய திருடி கதவை திருடி அந்த மாதிரி தாங்க. புஜாராவுக்கும் சரி கோலிக்கும் சரி ரஹானேவுக்கும் சரி பேட்டு எந்திரிக்கவே மாட்டேது. ட்வெங்கி ஸ்வெங்கின்னு படுத்து தான் கிடக்குது. அந்த பேட்டை வந்துட்டு இனி மேலே டெஃபினட்டாக எழுப்பவே முடியாது. அதுக்கு டெஃபினட்டாக ஒரு முடிவு கட்டியாகணும். முதல் டெஸ்ட் கதை சுருக்கம் சொல்லிடுறேன். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 327 கால் அவுட்டு, அடுத்த சவுத் ஆப்ரிக்கா 197 கால் அவுட்டு. ஓகேவா, செகண்ட் இன்னிங்ஸ் வந்துட்டு இந்தியா ஸ்டார்ட் பண்ணாங்க. கேஎல் ராகுல் விளையாடலனா ஆப்னன் டீம் நம்மளை விளையாடிட்டு போயிடுறாங்க. புஜாரா எதுக்கு வந்து அப்படின்னு தெரியல, விராட் கோலி எதுக்கு வந்து அப்படின்னு தெரியல, ரஹானே சும்மா குஜு தான். நான் சொன்னால் நீங்கள் கோவப்படுவீங்க, டிராபிட்டே நீங்கள் மேட்ச் லைவ்ல பாருங்கள். விராட் கோலி அவுட் ஆனதை பார்த்து காண்ட் ஆகிட்டாருங்க. கோச் வந்துட்டு நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க லெட்டில், அந்த லெட்டை தூக்கியே எரிஞ்சிட்டாரு. நீங்கள் மேட்ச் லைவ்ல பாருங்கள். ஒரு நபருக்கு ஃபேன்ஸாக இருக்கிறது முக்கியமில்லை, நம்ம டீம் இந்தியா ஜெயிக்கணும், அதுதான் நமக்கு பெருமை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு. விராட் கோலி வந்துட்டு கேப்டன் பதவியில் தான் ஃபோக்கஸாக இருக்காரு. சுனில் கவாஸ்கருமே இன்னைக்கு கமெண்ட்ரியில் பேசியிருந்தாப்ல, இப்போ சவுத் ஆப்ரிக்கா வந்தாங்க இல்லையா, யாருமே லப்பரை கூட்டிட்டு வரல, அவங்க ஒய்ஃபை கூட்டிட்டு வரல, விராட் கோலி தான் அவங்க ஒய்ஃபையும் குழந்தையும் கூட்டிட்டு வந்திருக்காரு. ஃப்ரீயாக இருக்கிற நேரம் ஒய்ஃபோட ஃபுல் ஷாப்பிங்க, நம்ம பர்சனலை பேச விரும்பல, தொழிலை தொழிலாக பார்க்கணும், குடும்பம் குடும்பமாக பார்க்கணும். விராட் கோலி கிட்ட வந்து அது இல்லைங்க, பேட்டிங்கில் அவர் ஃபோக்கஸே பண்ணல. உங்களுக்கே தெரியும், எங்கேயோ போன பந்து தான் ரெண்டு இன்னிங்ஸில் டச் பண்ணி அவுட் ஆனார். அவரோட கோல் என்னன்னா கேப்டனாக இருந்துட்டு நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆயிடணும், அந்த ஃபோக்கஸில் தான் இருக்கார். டிராபிட் இன்னைக்கு கடுமையாக கோவப்பட்டாப்ல, மிடில் ஆர்டரை வந்துட்டு நம்ம சரி செய்யலைன்னு வைங்களே இந்த நிலைமை நமக்கு மறுபடியும் ஏற்படும். நமக்கு பேக்கப் பிளேயர் சரியா இல்லைன்னா விராட் கோலி பண்றது கரெக்ட், இந்த தண்டங்களை வச்சு சுத்திட்டு தெரியலாம். திறமையான பிளேயர் ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காரு, கனுமா விகாரி இருக்காரு, இதுல என்ன கொடுமைனா இந்த சீரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கனுமா விகாரி அங்க போயிட்டாருங்க. 1 மந்த்க்கு முன்னாடியே சிறப்பா பிளே பண்ணிருக்காரு. அப்படி ஒரு பிளேயருக்கு வாய்ப்பு கொடுக்காம ரஹானே புஜாரா தரிசு நலத்துக்கு வாய்ப்பு கொடுத்து இந்தியாவை பங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு விராட் கோலி. இந்த டெஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சச்சினும் சரி அண்ட் ரோஹித் சர்மாவும் சரி இளம் பிளேயர்களுக்கு மிடில் ஆர்டர்ல வாய்ப்பு முகமது உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.